நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் அப்படி சொன்ன பட்டுக்கோட்டை கல்யாணச்சந்திர செத்து போயிட்டாரு. என் கேதத்துக்கு வாசிக்க கூப்பிடலையா? பட்டுக்கோட்டை கல்யாணச்சந்திரம் ஏதனமா செத்தாரு? சோம்பேறித்தனமான உலகமா போச்சு. இனிமேல் இந்த உலகத்துல நம்ம உயிரை வச்சுட்டு கூடாது அப்படின்னு அவரோட உயிரை அவரே மாய்த்து கொண்டார். இன்னொரு விஷயம், ராத்திரில சம்பாதிக்கிறவங்க ரெண்டு பேரு, ஒன்னும் களவாணி பையன், இன்னொன்னு இந்த நாடாக்கரங்க. வேற நம்ம என்ன கலெக்டர் வேலை பாக்குறோம்? களவாணி பையன் என்ன பண்ணுவானா, ராத்திரில இதே மாதிரி படுத்து தூங்கினதுக்கு அப்புறம், ஊரே படுத்து தூங்கினதுக்கு அப்புறம் நகை பணத்துக்கு அழிக்கிட்டு ஓட்ட ஓட்டமா ஓடியே போயிடுவான். இந்த நாடாக்கரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரையும் முடிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி நல்ல விஷயங்களை சொல்லி காலையில கை நிறைய காசு வாங்கிட்டு போவோம். இப்படி படுத்து தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அப்ப நாங்களும் களவாணி பையனும் ஒண்ணுதானே. ஏன் அப்புறம் எங்களை கூட்டு வந்து கேவலப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும்? உங்க ஊர் திருவிழா, உங்க ஊர் நாடகம், நீங்க படுத்து தூங்குறீங்க. உங்களை நாங்க கேள்வி கேட்க முடியுமா? தூங்குறவங்களை எழுப்புறது பெரிய பாவம். இந்த மாதிரி பெரிய பாவங்கள்லாம் நான் நிறைய செஞ்சிருக்கேன். ஆமா, கையில விரல் விட்டு என்ன முடியாது, தலைமுடிய எண்ணி சொன்னாதான். அப்பேற்பட்ட பாவம். அன்னைக்கு ஒரு கிளவிய எழுப்புறேன் சொல்லிட்டு கூட்டத்துக்குள்ள இறங்கி தண்ணியை தெளிப்பேன்னு தெளிச்சேன். சரி, அந்த கிளவி உடனே என்ன கவலையில படுத்திருந்துச்சோ, நான் படுத்துதான் உனக்கு என்னடா சாண்டை குடிக்கன்னு கேக்குதேனே. நான் என்ன பண்றது கூட்டத்துக்குள்ள யாராவது, ஏன்னா நான் இதற்கான சொல்றேன்னா,
நாங்கள ராத்திரில புண்டாட்டி புள்ளையோட சந்தோஷமா படுத்து தூங்கி கிட்டத்தட்ட 4 மாசம் 5 மாசம் ஆச்சு ராத்திரில படுத்து தூங்கி தூங்குறவங்களை எழுப்புற பாவம் சொல்றேன் கூட்டத்துக்குள்ள யாராவது ஒரு ஆள் உங்களை பார்த்தாலும் பாவமா தான் இருக்குது ஒரு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சு அப்புறமாட்டி நாடகத்தை ஆரம்பிங்கன்னு யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம் எவ்வளவு பெரிய பாவத்துல இருக்க தெரியுமா இது ஏன் உங்களை நாங்க தூங்காதீங்க எந்திரிச்சு வீட்டுக்கு போகாதீங்க உட்காந்துருந்து நாடகம் எதுக்கு நம்ம சொல்லணும் பேசாம என் கூட காசு கொடுத்துருங்க நாங்களும் ஏதோ விடியறதுக்குள்ள வீடு போயிட்டு வேலை வெட்டியில பார்த்துட்டு அடுத்த வேலைக்கு ஐக்கியமாகலாம் என்ன வேலை பார்க்க போறோம் ஆயிரம் கொடுக்குற வேலை உனக்கு சேர்த்தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்ப நல்லா பேசு இப்படித்தான் சோத்துல பியா இப்படிதான் ஒரு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி மல்லிகைப்பூ அல்வாலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போனா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போல இருக்கு பள்ளிக்கூடம் லீவ் விட்டுருப்பாங்க போல இருக்கு இது எனக்கு தெரியல புள்ளக்குட்டி எல்லாம் பண்ணிக்குட்டி மாதிரி வீட்டுல கிடக்குது சரி போய் நான் என்ன பண்றது ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே அப்படி நினைச்சுட்டு பிள்ளைய கையில காசை கொடுத்து போய் சோப்பு வாங்கிட்டு வா சீக்கிரம் வாங்கிட்டு வா சாப்பு வாங்கிட்டு வா நீங்க சொல்ற மாதிரி இந்த கடையில வாங்காத அந்த ரோட்டு கடையில போய் வாங்கிட்டு வா வேகமா போயிட்டு மெதுவா வா அப்படின்னு சொன்னா என் பிள்ளை எனக்கு மேல அறிவான பிள்ளை எல்லாம் இருக்கு நான் நேத்தே வாங்கிட்டு வந்துட்டு வந்து ரெண்டு வருக்கும் நடுவுல உட்காந்துக்குது அப்புறம் போய் நான் என்ன பண்றது அதே மாதிரி இன்னொன்னு பண்ணேன் புதுக்கோட்டையில இந்த ஜெயிலர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச படம் போட்டிருக்காங்க போய் பாத்துட்டு வாங்க சொன்ன பிள்ளைக்கு சந்தோஷம் தாங்கல ஏண்டா நம்ம போட்டோம்ல ஆமா அது முன்னாடி ஆமா பிள்ளைக்கு சந்தோஷம் தாங்கல கையில காசு கொடுத்தோம் டாடா கம்பிச்சு பிள்ளை அங்கிட்டு போகுது வீட்டுல விருந்தாடி ஆட்டோல வந்து இறங்குறேன் வீட்டுக்கு வந்த விருந்தாடிய விளக்கு மாத்த எடுத்து அடிச்சு விட்டு முடி எவ்வளவு பெரிய பிரச்சனையில கிடக்குறது தெரியுமா எதுக்குதான் இப்படி கிடக்குறீங்க நாளைக்கு வந்து எனக்குள்ள கிடப்பீங்களா கோயிலுக்கு வேண்டியிருக்கீங்களா வீர வாண்டிய கட்டபொம்மன் படத்துல போர்க்களத்துல கிடக்குற மாதிரி கிடக்கலாம் ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கு நீங்க கொடுக்குற வரிக்காசு உங்களை தூங்க போட்டுட்டு போ நாங்க வாங்கிட்டு போய் வீட்டுல சமைச்சு சாப்பிட்டோம்னா மட்டும் வைத்தாலையா போகுது உங்க ஊருக்கு வந்திருக்க விருந்தாடினா உங்க காலில் உளுந்து கும்பிட சேர்த்த எந்திரிச்சு உட்காருங்கண்ணே அம்மா எந்திரிச்சு உட்காருங்கம்மா உங்க ஊர் நாடகத்துக்கு நான் வந்திருக்கேன் உங்க காலில் நான் உளுந்து கும்பிட எந்திரிச்சு உட்காருங்கம்மா பக்கத்துல உட்காந்துருக்கேன் நான் எழுப்பி இருக்கம்மா எப்படியெல்லாம் கெஞ்சுற மாதிரி இருக்கு பத்தியெல்லாம் எங்க நிலைமை இந்நேரம் கரகாட்டமா இருந்தா எத்தனை கருப்பு செட்டி ஓடி இருக்கு தெரியுமா அது ஒரு நிகழ்ச்சி தாயா நம்ம பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன ஒண்ணு சொல்றீங்க இந்த பிள்ளைகள்ட்ட சொன்னாலும் அதுங்களும் கேட்க மாட்டேங்குதுங்க நீங்களும் இதை பண்ணிக்கிட்டு இருக்க தப்பிங்களா அப்படிதான்டா இருக்கணும் பொதுக்குழுத்துல நான் பேச போறேன்டா பேசுப்பா என்னைய போட்டு ஓடாதே நித்திய செல்லுல நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க புள்ளு புள்ளிமா என்ன நடந்துகிட்டு இருக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் போட்டுக்கிட்டு கைய ஆட்டிக்கிட்டு கால ஆட்டிக்கிட்டு இருக்கியாடா அறிவு வேணாமடா ஏண்டா முதல்ல செல்ல ஆஃப் பண்றா செல்ல பூரா முதல்ல புடிங்கி வைக்க சொல்லணும்டா வீடியோ கால் பாக்குறாங்களா முகரையில பாருங்க ஏன் ஜங்கத்துல உட்காந்து பேசுறதுக்கு நேரம் இல்லை உங்களுக்கு எல்லாம் இப்படிதான் நடிகர் சங்கத்துல ஒரு 4 பேர் வண்டி புக போற குழாயிட்டே படுத்து கிடக்குறாங்க ஏன்னு தெரியல என்ன கண்ட சொல்றீங்க பாவம் அவங்க பசல பண்ணிட்டு போயிட்டு முடிச்சு போட்டு திருப்பி வாங்க அதெல்லாம் பெருமண்ட பாவம் என்ன உனக்கு சொல்றவா நீ இந்த உலகத்துல இல்ல கோமாவில் இருக்கிற இருக்கட்டும் வா உனக்கு தெரிஞ்ச ஆளுங்களா உனக்கு பழக்கப்பட்ட ஆளுங்களா இருந்தா சந்தோஷமா இருப்பேன் நாங்கெல்லாம் வந்திருக்கிறோம்னாக்கா இப்படிதான் இருப்பேன் நீ சந்தோஷம் படா என்ன சொல்லுது அது என்ன சொல்லிட்டு படுத்து கிடக்குது வீட்டுலதான் அவங்க நிமிஷம் தாங்க முடியல இங்க வந்து சத்த நேரம் நிம்மதியா படுத்தணும்னா இவங்க நிமிஷம் ராத்திரில அப்படி என்னதான் நிமிஷம் நடக்குது என்ன தெரியல கருமம் நமக்கெல்லாம் அந்த பழக்கம் இல்லாம போச்சு வைத்தச்சு கொடுமை நாரதர் வந்து அழுதுட்டு போறாரு பாவம் இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு தூரத்தில் வாக்குமதி சாமியா போல் தெரியுது நாடகத்துக்கு கொட்டாய்க்கு முன்னாடி உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ரசிகர்கள் நடிகர்களுக்கு முகம் பார்க்கிற கண்ணாடி மாதிரி நாங்க சிரிச்சா நீங்களும் சிரிக்கணும் நாங்க அழுதா நீங்களும் அழுகணும் இதுதான் முகம் பார்க்கிற கண்ணாடி மாதிரி
நீங்க படுத்து தூங்குறீங்களா நாங்களும் தூங்கிட்டாக்க நாடா நல்லா இருக்குமா யாராவது ஒரு ஆள் முயற்சி பண்ணுங்களே எழுப்பி விடுறது ஆமா தண்ணி ஊத்துறா வயசுக்கு வந்துட்டா இல்ல அட ஏங்க வைத்திருச்சலா நம்ம ஏரியா ஆவுடையார்கள் ஏரியா நாடகத்தை எப்படி ரசிக்கக்கூடிய ஏரியா தெரியுமா ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் கூட்டம் அருமையான கூட்டம் பத்து பேர் கூட உட்காந்துருக்க மாட்டேங்கிறாங்க ஆனா உட்காந்து நல்லா ரசிக்கிறாங்க போற ஊரு பூரா கூட்டம் இவ்வளவு கூட்டம் இருந்து தூங்குறதுக்கு தானா சும்மா பாடுறா நாரதரா ஐயோ நான் அவரை போய் திட்டி விட்டேன் கர்மம் சரி இருக்கட்டும் நடக்கட்டும் என்ன நடந்தாலும் சரி நம்முடைய பணி மாறவே மாறாது தூரத்தில் வாக்குமதி யாரோ சாமியார் போல் தெரிகிறது பரட்டும் பார்ப்போம் எவ்வளவு முயற்சி பண்ணி பாடுகிறீங்க மூளைங்கிற என் வீட்டுல நாலு மூளை இருக்கு நாலு மூளைக்கு நான் வேலை கொடுக்குறேன் அப்படியா மொசைக்கு தர வலிக்கிட்டு போகுது மண்டம் மேல இல்லாமல் சகல செல்வங்கள் பெற்று இந்த கலை உலகத்தில் நிரந்தரமாகவே இருக்க வேண்டும் என்ன இப்படி நீ சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் உங்களை பத்தி நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் தலையில புடைச்சு போயிருக்கேன் தலையில ஆய் வீணு கத்தாத யா உள்ள கலந்து போயிரும் ஐயா தலையில என்ன இருக்குது புடைச்சு போயிருக்கேன் அறிவியும் ஞானத்தையும் தூண்டக்கூடிய ஜடாபகுரம் அபிராமி நீர் தான் எந்த மனிதராகப்பட்டவன் தன்னுடைய மனைவி தவறு மாற்றக்கூடிய பெண்களை
தவறான வழியோடு பார்க்கிறவோ அவருக்கு அதுபோலதான் தெரியும். எந்த மனிதன் தன்னுடைய மனைவி தவிர மாற்றண்டிய பெண்மகளை தவறான வழியை கண்ணோட்டத்தில் பார்க்கிறாரோ அவனுக்கும் அதே போன்றுதான் தெரியும். என்ன வழி இருக்கிறாரு இல்ல கோவில் இல்லாத ஊரில் குடி இருக்காது, இல்லாத வீட்டில் பெண் எடுக்காதுன்னு சொல்லி கோவில் இல்லாத ஊரில் குடி இருக்காது என்ன அந்த ஊருக்குள்ள குடியிருந்தா சரியாய் பிசாசு பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி செய்வனே இது மாதிரி இதெல்லாம் தலையை விரிச்சு போட்டுட்டு ஆட்டத்தில் நிறைய இருக்கும் அந்த ஊருக்குள்ள குடியிருக்க முடியாது. சரி அதனாலதான் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காரு. குழந்தையா இல்ல வீட்டில் பெண் எடுக்காது ஏன் சொன்னா இருக்கு. இப்ப கொண்டாட்டியா பட்டவ உலப்பானையில அரிசியை போட்டு ரேஷன் கிடைக்கும் மன்னா அங்க போயிட்டா சரி வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும். நான் குழந்தையா இருந்து வந்து வடிச்சு விடுவோம்ல எதை வடிச்சு வரீங்க கஞ்சியா சேர்த்து சொன்ன எது சேர்க்கணுமோ அதை சேர்க்க மாட்டீங்களே. எங்க சேர்க்க வர்றீங்க நீங்க பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்குறீங்களே. ரொம்ப சந்தோஷம் சாமி. எனக்கு என்ன நிறைய கேட்டுக்கலாம் ஆசைப்படுறேன். உடம்பு புறம் நிறைய இருக்கல பருப்பு தொகையில ஏன்டா கிடந்து கத்துற அப்படின்னு சொன்னா வருதா இல்லையா வருதா இல்லையா கிடந்து கத்துற புள்ளைய அழிச்சு விட்டு நீ பூலோகத்திற்கு செல்லுகிறவே அங்கில மனித செல்வங்கள் சில செல்வங்கள் குளிக்காத ராசிகளுக்காகவே தூண குத்தவா அது குளிக்காத ஜென்மங்கள் இருக்கிறதே அவர் மேல வீசக்கூடிய தூணாற்ற மாறப்பட்டவருக்கு வீசப்படாத இருக்குது. இறைவனுக்கு சாற்றக்கூடிய சந்தனத்தை திரும்பி ஒருத்த வந்திருக்கிறேன். நல்லா இருக்கு வரி குதிரை மாதிரி இந்த கையில பூவெல்லாம் கட்டிருக்கீங்களே முதலிடவா என்னைய சொல்லப்ப இல்ல அவங்கதான் கட்டிக்கிட்டு மோந்து மோந்து பாத்துட்டு உள்ளுக்குல போவாங்க அதுவான்னு கேட்டேன். முதலீரனே என்னது முதலீரவனை என்னையா கேக்குறேன் பல்லக்கு ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு திருமணம் நடந்த உடனே சரி புணர்ந்துக்கிட்டு போற பல்லக்கு மாதிரி இந்த பூ எல்லாம் சோடனை போட்டது அது மாதிரி ஒரு கட்டில பூ எல்லாம் போட்டு சோடனை போட்டுருக்கும். சரி அந்த பூ எல்லாம் போட்டுருக்க இடத்துல சரி மாப்பிள்ள போய் மத்த மல்லாக்க போன மாதிரி கிடப்பான். கல்யாணம் பண்ணிட்டான புறந்தனையா மத்த மல்லாக்க கிடப்பான். சரி முதலிரவுக்கும் கடைசிரவுக்கும் ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்? கட்டில் மேல பூவை போட்டு நம்ம போய் அதுல படுத்தோம்னா அது முதலிரவு. சரி கட்டில் மேல நம்மள படுக்க போட்டு நம்ம மேல பூவழி கொட்டிருந்தாங்கன்னா அது கடைசி அளவு. சொல்றேன் என்ன நடக்குது? வாய் குடிக்கிறாங்க. கடைசி இரவுக்கு முதலிரவுக்கு ஒரு வித்தியாசம். என்னது? முதலிரவனுக்கு பாலை வாங்கி நம்ம குடிப்போம். சரி கடைசி இரவனுக்கு நமக்கு வாழை ஊத்துவாங்க. கதைய பேசியா அதான் என்னடா அப்படி பேசுற தூக்கிக்கிட்டு விடணும் யாப்பா சொல்லு. அதத்தான் சொல்றேன். தூக்கி விட்ட உடனே அதுக்கப்புறம் கதவு ஜன்னல் ஓட்ட உடச்சு எல்லாத்தையும் சாத்தி போடுறாங்க. உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேன். என்னையா இவ்வளவு நேரம் வந்து எவ்வளவு வேகமா பேசிட்டு வந்து அடுத்தடுத்து என்ன கேட்க மாதிரி உங்களுக்கு ஆர்வம்
ஆமா انا இத மட்டும் மொட்டைய முடிச்சு புடியேடி அப்புறம் என்ன நடக்கும் தெரியல ஏ சாமி ஒரு பள்ளி கூடத்துல படிக்கணும்னா அதுக்கு வாத்தியார் தேவை நிச்சயமாக ஒரு வண்டி ஓட்டணும்னா அதுக்கு வாத்தியார் அதுக்கு வாத்தியார் தேவை ஒரு ஒலிபெருக்கி இசைக்கணும்னா அதுக்கு வாத்தியார் தேவை அதுக்கு வாத்தியார் தேவை ஒரு இசைக்கிறவி இசைக்கணும்னா வாத்தியார் தேவை நிச்சயமாக இந்த புள்ள பக்கற விஷயம் மட்டும் வாத்தியார் நம்ம தெரிஞ்சிக்கறாங்களே எப்படி அத எப்படிங்கறே உங்களுக்கு அந்த பழக்கம் இல்ல கேக்குது நாங்க வேளோக வாசி வேளோக வாசினா ஆட்டுக்குடி வாளைய தூக்கி பார்க்க போறீங்க அட ஏன் சாமி நீங்க வேற சரி அது போடுங்க வாங்க சரி இந்த மடியில வச்சிருக்கிற பாயச கரண்டியா இது பாயச கரண்டி தானே ஐயா இது பாயச கரண்டியா வேற குழம்பு கரண்டியா டேய் குட்டா போலே அந்த போயன வேணா வாய் இசை ஏய் என்னுடைய பாடலுக்கு இசை போட்டு போய் செப்லா கட்டை இது கையில வச்சிருப்பது இது என்ன மகதியா மகடிங்கிறீங்களே எங்கிட்டு வாயில வச்சு மகுடியா மகதியா மகதி மகதி யார் கொடுத்தது என்னுடைய பாட்டலாகப்பட்டவன் கொடுத்தத புடிக்கிட்டு இருந்ததா கொடுத்ததுனால பூடி ஒன்ன மாதிரியா கலாடி பையன் ஏய் ஏய் கோவப்படுற ஒன்ன மாதிரியா கலாடி பையன் எங்க வசமா வாங்கிருப்ப எங்க வாங்கிருக்கேன் வசமா கோவப்படுறீங்களா அதலிக்கலாம் பரா அப்படியே ஆனா நீங்க இப்படி கொண்டு வரும்போது எப்படி தெரியுமா எப்படி இருக்குது சந்திரமதி தான் பிள்ளைய மயானத்துக்கு மடியில தூக்கிட்டு போன மாதிரி இருக்கு அது மாதிரி இருக்கு கோவப்படுறடா எதுக்கு கோவப்படுறாய் அத்தம் மட்டும் பேசுறா அந்த புள்ள கூளா ஊத்த போகுது சரி அது சத்தன குடுங்க எதற்காக நம்ம மாரியாத்த கோயிலுக்கு வேண்டியிருக்கேன் அதுக்கு கூழ் காட்சி ஊத்துறேன் கூழ் காட்சி ஊத்துறதுக்கு இதுக்கு என்ன யாரு கிண்டு கிண்டு தரேன் கட்ட நாயம் என்ன கோவமா புரிய ரொம்ப கோவ புரிய நீங்க ரொம்ப கோவ புரிய நீ வச்சு உங்களுக்கு தேவைப்படுறேன் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு வேலை அப்படி இது என்ன என்னை விட்டு போகாதியா எனக்கு சொந்தமானது அந்த கையில வச்சிருக்க நாய் கையடிக்கிறதா அந்த அங்க அடிக்கிறீங்க என்னுடைய என்ன யோசனை உனக்கு சும்மா ராத்தாச்சி எப்படி என்னுடைய பாடல் எப்ப தோண்டுகிறதோ அப்ப இசை விட்டுருவேன் நாலு அடி அடிச்சா வந்துடும் நான் நாலு அடி அடிக்கிறேன் பத்து அடிக்காது என்னுடைய தேவையான சரி நீங்க உங்களுக்கு அடிச்சா உங்களுக்கு வருமா இல்ல நீங்க எனக்கு அடிச்சா எனக்கு வருமா ஏன்டா எனக்கு என்ன அவசியம் போய் உங்களுக்கு அடிக்க முடியாது வேண்டாலும் விட்டு வச்சிருக்கிறேன் இல்லனா வரிசையில நிப்பாவல いや உங்களுக்கு நிக்க போது எங்களுக்கு நிக்காத ஆம்பளை எனக்கு நிக்குதா குட்டா பையல ஆம்பளை உனக்கு நிக்குதா சுத்தமா இல்ல ஆகவே கொஞ்சம் கூட கிடையாது இவ்வளவு பெருசு பெருசா என்னடா மளிகைக்கட்டல சாமான வாங்குற ஆசை கிடையாது இவ்வளவு பெருசு கூட இல்லையா சுத்தமே கிடையாது இவ்வளவு பெருசு கூட இல்லனா ஒரு பொம்பளை புள்ள வாழ்க்கையவா கெடுக்கிறது டேய் ஆசையே சொல்லு எந்த பிரிவிலும் உங்களுக்கு ஆகல ஒரு காலத்தில் இருந்தது இன்னொரு காலத்துக்கு போது நீ விழுந்துருவ அதான் சரி உடம்புல தெம்பு இருக்கிறவன் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஒரு மாசத்துக்கு 30 நாள் சரி அதிகமா போனா 31 நாள் மத்த வீட்டுக்கு போவீங்க தேவர வசதி ரகசியங்கள் வரிசையா படுக்க போட்டு ஒரே உருட்டு அது ஒன்ன மாதிரி உருட்டுறவன் நான் அப்படி கிடையாது பாக்குற பார்வையிலேயே வசிப்பிசிய ஆற்றலை பெற்றவனா பார்த்தாலே போதும் அப்படி கிடையாது பார்க்க போதே பெண்கள் தன்னாலே அறியக்கூடிய வரக்கூடிய அளவுக்கு பார்க்க பார்வை ஆமா ஆமா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா அதான் அந்த பொம்பளை அப்படி துளிர் விட்டு திரியறாங்க என்ன துளிர் விட்டு வராங்க மேல 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 தம்பி புள்ள இருக்கா இருக்கலையா எங்க ஒரு 10 புள்ள பேரை சொல்லுங்க கேப்போம் நீங்க விரல் விடுங்க நான் சொல்றேன் எனக்கு விரல் விட்டு பழக்கம் இல்ல நான் சொல்லும்போது விடியா எதுல விடணும்னு சொல்லிட்டே விட்டு பாப்போம் எண்ணிக்கையில விடு எண்ணிக்கிட்டே விட்டு பாக்கவா டேய் நான் சொல்லவா விடவா சத்தியபிரியா நீர் தான் கேளு நான் சொல்றேன் நீ விரல விடியா விட்டு பாப்போம் விட்டு பாக்குறியா எண்ணிக்கை குழந்தை பேரை சொல்றேன் விட்டு பாக்குறேன் பிரபலே விபோசிக்கலாம் பிரபலே என்ன பிரியா புள்ளைய பேர் சொல்லியா புள்ளைய பேர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிரபலே விபோசிக்கலாம் பிரபலே அப்படி நான் கேட்கிற மாதிரி
என்ன பேச்சு